வணக்கம், வெல்கம் டு சாகிதாஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னா மினி வெஜ் பீஸா தோசை ரெசிபி. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். இட்லி மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பால் 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு அவல் நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும், நம்ம அரைச்சிக்கலாம். வெங்காயம், கேரட், குடைமிளகாய், தக்காளி. தக்காளி வந்து பெங்களூர் தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நாட்டு தக்காளினா விதைகளை நீக்கிட்டு இப்படி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. மாவுக்கு தகுந்த அளவு நம்ம இந்த காய்கள்லாம் நம்ம கூட குறைச்சா யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். இப்போது அவளை அரைச்சிடுவோம். நல்லா புளிஞ்சிட்டு இதில் சேர்த்துப்போம். இப்படி நைஸாக அரைச்சிக்கணும். தேவைன்னா தண்ணி விட்டுக்கோங்க. அவல்லையும் தண்ணி ஊறி இருக்கிறதுனால அதுலேருந்து தண்ணி விடும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. அரைச்சோம் இல்லைங்களா, அந்த அவல் பேஸ்ட்டை மாவோட மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்துருவோம். மாவில் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம வச்சுக்கணும். ஒரு பவுலில் நம்ம இந்த காய்கறியெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம், கேரட், குடைமிளகாய், தக்காளி, உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு மாவில் உப்பு இருக்குது. இந்த காய்களுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தோசை சுற்றிடுவோம். கல் போட்டிருக்கேன், சூடாகிடுச்சு. நல்லா கல் சூடானோட்டி லைட்டாக எண்ணெய் விட்டு ஒரு டிஷ்யூவோ துணியோ வச்சு நல்லா தொடச்சிக்கணும். தொடச்சிட்டு ஸ்லோ பண்ணிவிடுங்க. நம்ம தோசை ஊற்றிடுவோம். சின்னதாக ஊற்றுவோம். அப்போ தான் குட்டீஸ்க்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணிட வேணாம், அப்படியே இருக்கட்டும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ மீடியம் ஃப்ரை ஆக்கிடுங்க. நம்ம காய்கள்லாம் அதில் வச்சுடுவோம். உங்களுக்கு வேணும்னா சீஸ் கூட நீங்கள் துருவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். காய் எவ்வளோ வேணாலும் நம்ம இதில் வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இடம் ஃபுல்லாக இந்த கேப் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுவோம். இதுக்கு மேலே நம்ம குட்டீஸ்க்குங்கிறதுனால பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட் நல்ல பட்டர் போட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல எம்மியாக இருக்கும். குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மீடியம் ஃப்ளேமிலே இது வேகட்டும். மூடி வச்சு குக் பண்ணுவோம். நல்லா வெந்துடுச்சு. இது பொடியாக நறுக்கியிருக்கிறதுனால ரொம்ப அதுலேருந்து நமக்கு விட்டு வரல. இதை நம்ம பொறுமையாக திருப்பிடுவோம். நம்ம திருப்பி போட்டாச்சு. அவல் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஸ்பான்ஜியாக இருக்கும் தோசை. என்னோட ஃபேவரட்டான மினி பீஸா தோசை ரெசிபி எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க. நான் அதை டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஜிம்மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.